இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடம் மற்றும் அதுக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும், எளிமையான முறையில் சுவாமி கும்பிடுற முறையும் எப்படி, அதுமாதிரி தாந்திரிக ரீதியாக அப்படி எப்படி பண்ணிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம் நண்பர்களே. ரைட். சில நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களும் சரி, அதே மாதிரி பதக்கு பதக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க. அதாவது நீங்கள் நல்லவன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கடுமையாக உழைச்சாலும் சரி, அதாவது என்ன, அதாவது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசர்விங்காக அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணங்கள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க, பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ்மெண்ட்டே ஆகாது, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எளிமையாக நான் சொல்லி கொடுக்க எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இதில் மெயினாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானமும் சரி, வாக்குஸ்தானமும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு குடும்பஸ்தானமும் சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது உங்களுக்கு டைரெக்டாக பாதிச்சிருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், அதுக்கு ரிலேட்டிவான திசைகள் நடக்கிற வரைக்கும் நல்லாவே போயின்னு இருக்கும், சரிங்களா? அப்போது அதுக்கு ஆன்டியாக இருக்கிறது, அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ் உள்ளே வரும்பொழுது தசாநாதனும் புத்திநாதனும் வந்து பாதிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன அந்த பாவங்கள் கெட்டு போயிடும். ஸோ நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடையில் நீங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம், இங்கே போனால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களை பார்த்தாலும் சரி, ஒருவேளை எங்களை தொடர்பு கொண்டீங்கனாலும் பார்க்கலாம். பட் நம்ம பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுவோம் அன்பர்களே. அப்படி தேவைனாலும் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பண்ணிக்கிறது உச்சிதம். சரி, ஜென்ரலாகவே இந்த ஜாதக ரீதியாக வரும்பொழுது இதை நீங்கள் எப்பயுமே இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், லேன் போட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் லே, அதுலேருந்து அது ஃபஸ்ட்டாக கணக்கு பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெண்டாவது ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கும் பொழுது இந்த ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள், அது எந்த வீடுன்னு முதல்ல பார்க்கணும், இடம் கொடுத்தவரோட வீடை பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து இந்த ரெண்டாவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ராகுவாக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ராகுவாக இருக்காரு, இதில் வந்து உச்ச வீடு நீச்ச வீடு இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கும்பொழுது, அந்த வீடுக்குள்ள இவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, அந்த வீடுக்குள்ள தேவதா யார் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு யார் தேவதா அப்படின்னா, அந்த பிளானட் யார், சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனுக்கு வந்து அதிபதி யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும், அந்த அதிதேவதையை வழிபட்டுக்கணும். அதே மாதிரி இதுக்கு யாரெல்லாம் நீங்கள் வழிபட்டால் நல்லது அப்படின்னா, சுக்கராச்சாரியாருக்கு கண் கொடுத்தது யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். அப்போது அந்த மாதிரி இருக்க வரும்போது சிவபெருமானோட வழிபாடை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிறதும் விசேஷம். அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு சிவனோட வழிபாடையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அரங்கநாதரோட வழிபாடை நீங்கள் பண்ணிக்கணும். அரங்கநாதருங்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் அரங்கநாதர். இந்த வழிபாடை நீங்கள் பண்ணிக்கணும். இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் கேரளாவில் பார்த்துட்ருக்கீங்க, அது எனக்கும் தெரியும். அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம கேரளா நண்பர்களுக்காக சொல்லணும்னா, நீங்கள் அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்டுக்கணும். அனந்த பத்மநாப சுவாமியை நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு என்ன நடக்கும்னா, திடீர் யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. சரி, இதோட தன்மையில் வரும்பொழுது அடுத்தது நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். இந்த சந்திரனோட தன்மையில் வந்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை அந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இமீடியட்டாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதியை வழிபட்டுக்கலாம். இல்லை நான் வந்து இதில் வழிபடுவேன், சக்தி ஸ்வரூபமாக வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டுக்கிறதும் குங்குமார்ச்சனை வணிகன். இதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தையும் கோயில் போகணுன்ற அவசியம் இல்லை அன்பர்களே. அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். எங்கே இருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், கோயில்லையும் இருக்கார், நம்மகிட்டே இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அதனால் சுவாமி நம்ம குட்டையும் இருக்காருங்கிறத நம்ம என்றைக்கு உணர்றோமோ, இதுக்காக நம்ம சாமியாராக போகிறது இல்லை. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதியை காட்டி உங்களை திடம் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான டூல் தானே ஒழிஞ்சு, இதை போய் நீங்கள் பயந்துக்கக்கூடாது. அஜோ ஒரு சாமி அப்படின்லாம் நீங்கள் பயந்துக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு வகையான ஒரு கலை அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு ஜெயிக்கணும். லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய உடனே மாறுமா, மாறாத அன்பர்களே. அப்போ அது கெட்டு போயிருந்ததுன்னா முதல்ல அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபுல்லாக எடுக்கும், கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். இதை டெய்லி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறத விட நீங்கள் தெய்வத்தை நம்பினீங்கன்னா ஏமாற மாட்டீங்க. அப்படிங்கும்பொழுது மனசார சுவாமியை கும்பிட்டுண்டே வர 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 படிப்படியாக மாறும்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அன்பர்களே, தாந்திரிக ரீதியா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது விநாயக பெருமானோட வழிபாடு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் முதல்ல விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்கன்னா, அருகம்புல் எடுத்துக்கோங்க. இந்த அருகம்புல்லை எடுத்துட்டு விடாம ஒரு 27 நாள், இப்ப நான் சொல்லக்கூடிய இதை வந்து 27 நாள் தொடர்ந்து செய்யணும். இது பெண்களாக இருக்கீங்க, இந்த நாள்ல தொடங்குறீங்க, அந்த டயத்துல வந்துருத்துன்னா அந்த டேஸ்ல வந்து 5 நாள் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா திருப்பியும் கண்டினியூட்டி வந்து நீங்க தொடர்ந்துக்கலாம். அந்த 27 நாள் செய்யும் போது என்ன பண்ணுங்கன்னா, அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல்லோட எடுத்து கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு தலையை ஒரு 27 தடவை தலையை சுத்துங்க. இந்த தலையை சுத்திட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு, அதுல கிழக்குல இருந்தாலும் சரி, விநாயகர் மேற்குல இருந்தாலும் வடக்குல இருந்தாலும் தெற்குல இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், சுவாமி கிட்ட வச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு நீங்க போய் ஓடுற நீர் பக்கத்துல இருந்ததுன்னா அதில் போட்டுடணும். இல்லை ஓடுற நீர் இல்லாத பட்சத்தில் ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க. இந்த 27 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தூர போட்டுடலாம் அன்பர்களே. இதை நீங்க செய்யணும். இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி எபிசோட்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்க மஞ்சள் கலர் துணியில காசு எடுத்து வைக்கிறதும், பெண் தெய்வமாக இருந்ததுனாலும் நீங்க சிகப்பு கலர் துணியில எடுத்து வைக்கிறதும், இது முதல் காசாக அதுல இருக்கணும் அன்பர்களே. இதை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை என்ன பண்ணுங்க, இந்த தாந்திரிக பிரயோகத்துல நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது தாந்திரிக சாஸ்திரத்துக்கு ரொம்ப பொருந்தும். அப்படி பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வியாழக்கிழமை அந்த டயத்தில் எடுத்துட்டு 1 ரூபாயோ 5 ரூபாயோ உங்க வசதிக்கு எவ்வளவு முடியுமோ இதை போட்டுண்டே வாங்க. போட்டு அதை நிறையறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இதை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காசு சேர்ந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளி கோயிலையோ இல்ல ஒரு சிவாலயத்திலேயோ கொண்டு போய் இது என்னுடைய குரு காணிக்கைன்னு சொல்லி அங்கே போய் சேர்த்துருங்க அன்பர்களே. இது உங்களுக்கு மகத்தான வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அன்பர்களே. இதே மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல போய் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தாந்திரிக ரீதியான நிறைய விஷயங்கள் பதிவேற்றம் செஞ்சிருக்கும். அதையும் பார்த்து பண்ணலாம். காராம்பசு நெய்யா இருக்கட்டும், நாட்டு பசு நெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜான்வரி மாசத்துலேருந்து சேல்ஸ் ஆரம்பிச்சிருவோம் சொன்ன மாதிரி தான். விருப்பப்படுறவங்க பியூரா வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் பணம் கொடுக்கும் பட்சத்தில் அது நம்ம தருவோம். பானலிங்கம் எப்பயும் போல தான் ஃப்ரீயாக தான் தரும். சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே. தாந்திரிக பஸ்பம் அதே மாதிரி நிறைய தாந்திரிக பொருட்கள் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com போய் பார்க்கலாம். இல்லை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பிளே இருக்கும். அதுக்கான கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.